திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருப்பதால் இலவச சர்வ தரிசன டிக்கெட்டுகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்ய நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் விடுமுறை விசேஷ தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் வருவது உண்டு. அதிலும் புரட்டாசி மாதம் மார்கழி மாதங்களில் திருப்பதியில் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். திருப்பதியில் பிரம்மோற்சவமும் நடைபெறுவதால் அதைக்கான பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. மேலும் தற்போது பெரும்பாலான பள்ளிகளுக்கு காலாண்டு விடுமுறையும் விடப்பட்டுள்ளது. இதுவும் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்க காரணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் திருப்பதியில் இலவச தரிசனம் செய்ய 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் கூட்டம் வரிசையில் நிற்கிறது. அவர்கள் சாமி தரிசனம் செய்ய 48 மணி நேரம் வரை ஆகிறது. வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் 31 அறைகளிலும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. நேற்று பௌர்ணமி கருட சேவை என்பதால் பக்தர்கள் அதிக அளவில் வருகை தந்தனர். நேற்று அதிகாலை 3 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டும் 35,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் என்று தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. வார விடுமுறை நாட்களில் கூட்டம் நிரம்பி வழிவதால் அக்டோபர் 1, 7, 8, 14 மற்றும் 15 ஆகிய நாட்களில் திருப்பதியில் வழங்கப்படும் இலவச நேர ஒதுக்கீடு சர்வதரிசன டிக்கெட்டுகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது.